வீடியோவை நம்பி அவையில் பார்க்குறவ ஒருவேளை நீங்கள் இங்கே பிளவிட்டீங்கன்றா அவங்க பாவம் இல்லை. நீங்கள் ஃபோனை தந்துட்டு போனால் இன்றைய பெண்ணை பற்றி புகழ் புகழ்ந்து புகழ்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிடைச்சி கொண்டிருக்கே. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெயசீலி. நான் அம்மா. இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் என்ன பார்க்க போகிறோம் அது சொல்லக்கூடாது. அது சர்ப்ரைஸ் ஆகவே இருக்காது. நீங்கள் வந்தது கிடையாது, என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறீங்க. இல்லை, எப்போ பார்த்தாலும் நாங்கள் முன் இன்றுல வந்து ஒரு விஷயத்தையும் வந்து நாங்கள் சொல்கிறதில்ல தானே. அப்போ இன்றைய காணொலியில் நாங்கள் இங்கிற விஷயத்தக்க சொல்லுவோம்னு எதிர்பார்த்து தான். அம்மா நீங்கள் வேண்டாம்ன்றீங்க. சொல்ல வேண்டாம், அதை உள்ளுக்கு போய் பார்க்கட்டும். உண்மை இல்லை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஃபுல்லாக சரியான மாதிரிக்கு மண்டை அடி வேறு. அப்போ அள்ளி அம்மா தான் நல்ல எண்ணெய் எடுத்து தலையில் வச்சு விட்டால் கொஞ்சம் கூழ்மையாக இருக்குது. நல்ல கண்ணை பார்க்கவும் உங்களுக்கு தெரியும் சரியான முறைக்கு. ஆளுக்கு அந்த சூட்டில் கண்ணெல்லாம் ஏற்கனவே சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அம்மா கதைக்கக்கூடிய மாதிரி கிடைக்கணும், அந்த கதைக்கேற்ற மாதிரி கதைக்கிறீங்களே. நீங்கள் சூடணும்னு டக்குனு சொல்லப்படுறது நாங்கள் குளிச்சா சூடெல்லாம் அடிபட்டுருமாண்டு. நாங்கள் நல்ல மாதிரி தோஞ்சு குளிச்சா என்னவா நாங்கள் குளித்தாலும் அது சில நேரங்களில் அந்த சூட்டுத்தன்மை வந்து நோமலாக வரும். அது இப்போ என்ன சொல்றது, நோமலாகவே வெளியிடங்களுக்கு போய் வீடியோவில் எடுத்துக்கொண்டு வெயில் சுடும் தானே. அந்த வட்ட தொப்பியமே ரொம்ப போடுறாரு. மற்றது பார்த்தீங்கன்னா இலங்கையை பொறுத்தவரை சரியான மாதிரிக்கு வெயிலும் கொஞ்சம் கூட. நான் இல்லாம கொஞ்சம் இன்னும் வெள்ளியா இருந்தா குறைத்து போட்டேன். கொஞ்சம் கருத்து போனோம், உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ ஃபேரல் கொஞ்சம் குறையுது இல்லை. அப்போ அதனால கொஞ்சம் கருத்து போனேன். எனக்கு அம்மா அதை அம்மாவுக்கு தான் அதை என்ன நினைச்சு ஒரே கவலை. அப்போ இன்றது என்ன திடீரென காய்ச்சி ஒன்றுடா அப்புறம் அம்மா டாக்கான்னு சொல்லிவிட்டா, தம்பி நாங்கள் கனடாடா அப்பா சாப்பாடு பகுதியில் சுமார் ஸ்வீட் அண்ட் மாதிரி தான் நோமலாக சொல்லலாமே. பின்னாடி டைமில் உண்மையில் எங்கன்ற முறைப்படி அம்மாண்ட முறைப்படி நோமலாக செய்ய போகிறா இன்னும் ஸ்வீட் அண்ட் சொல்லுங்க அம்மா. பிரச்சனை கேக் தான் செய்ய போகிறோம். கேக் என்ன கேக்கிலையும் பிஸ்கெட்ல தான் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். பிஸ்கெட்டில் கேக் செய்கிற அளவு கண்டா அப்புறம் உண்மையில் எனக்கு அவங்க எப்படி செய்வாங்களோ, என்ன மாதிரி கேக்கு மாதிரி தான் வருமா இல்லை என்ன மாதிரி வருமெண்டு உண்மையில் எனக்கு தெரியவே இல்லை. கேக்காக வராட்டாலும் நாங்கள் சாப்பிடுவோம். வடிவாக எங்கிட்ட வீடியோ நீங்கள் வடிவாக பார்த்துட்டு நீங்கள் ஒரு வேளை ட்ரை பண்ணணுமெண்டா ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இருந்து நான் சொல்லுவேன். இப்போ அம்மா சொல்கிறாவோ இல்லை நான் சொல்கிறேன் தெரியல. அப்படி இருந்தாலும் நான் இப்போ வீடியோ எடுக்க போயிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அத்தை இந்த மகன் தான் வந்து வீடியோ இன்ட்ரோவுக்கு மட்டுமால கூப்பிட்டு கிடக்கு வீடியோ எடுக்கிறதாக்காண்டி. அதுக்கு பிறகு நான் தான் வந்து வீடியோ போய் எடுக்கணும் என்ன. அப்போ அதனால் எப்படி வருது வரையா ப்ளீஸ் தயவு செய்து நல்ல மாதிரி செய்து காட்டுங்க. எங்கன்ற உறவுகளை உங்களை எங்கன வீடியோவை நம்பி அவையில் பார்க்குறவ ஒருவேளை நீங்கள் இங்கே பிளவிட்டீங்கன்னா அவங்க பாவம் இல்லை. அவன் மேனேஜர் கொள்ளுவேன்னு ஆனால் நீங்களே மேனேஜர் கொள்ள மாட்டீங்க. இல்லை இல்லை, நான் வந்து இப்படி தானேம்மா செய்கிறத வந்து நீங்கள் சரியான மாதிரி செஞ்சீங்கன்ற உறவுகளுக்கு பார்க்குறவங்க நாங்கள் ஈஸியாக செஞ்சுருவாங்க. இப்போ தெரியாத விஷயத்தையும் நாங்கள் செய்யக்கூடாது. தெரியாத செய்து பார்த்தாலும் அவைக்கு இவ்வளோ எங்கள் பாவம் அதை கஷ்டப்பட்டு செய்திருக்கிறால. அப்போ நீங்கள் அப்போ நீங்கள் இப்போ செய்து காட்ட போகிறீங்களோ இல்லட்டா புளியா செய்ய போறீங்களோ? அப்போ கடவுளே தான் வீடியோ அனுப்பிட்டு விழுக்கிடப்பு. நாங்கள் எங்க போறோம்? நீங்கள் வீடியோக்கு இல்லாடி நாங்க ஓடிவா செய்வோம். அப்படிதான் பூந்து கட்டிட்டீங்க. அப்ப மனசுல திட்டு திட்டு கூட இருக்கிறீர்கள். பக்கத்து நின்று கூட செல்றோம் இல்ல அட என்ன நாங்க வீடியோ எடுக்கலாமே என்ற மாதிரி. பூந்து லட்டு திண்டனீங்க? பூந்து லட்டை திண்டனா? நான் தான் வீடியோ எடுத்து கொண்டு வந்தேன் பாத்துறேன். என்ன பண்ணி நல்லா புகழ்ந்து கொண்டா இருந்த நீங்க ஒரு மனுஷன் வேலைக்கு போறப்பளே வேலைக்கு போயிட்டு போனை கொடுத்துட்டு போனா சரி அம்மா வீடியோ போடாம விடக்கூடாது. ஏற்கனவே நாங்க ஒரு சில நேரங்கள்ல வீடியோ போடுறேல. அப்ப சரி என்றுதான் போனை தந்துட்டு போனா இந்தியா பெண்ணை பற்றி புகழ் புகழ்ந்து புகழ்ந்து கொஞ்சம் சத்தியான மாதிரி பிரச்சனை தான் கிடக்கு. அப்ப எங்கண்ட சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் வார்னிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர்றது ஆதரவாக இருக்கு. முப்பை வாங்கோ அம்மா என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கான்றேன் பார்க்குறதுக்கு முன்னாடி எதுவும் சொல்ல போறீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் என்ன கலைக்கிறேன்ற ஒரு குறிக்கோள்லயே நிற்கிறாங்க. அப்போ அதனால நான் இந்த இடத்தை விட்டு நான் விடைபெறுகிறேன் சார் தானே. அப்போ நான் போயிட்டு வரேன். இன்றைய அப்போ விலகி போட்டோம் இவ்வளோ நேரமே நாங்கள் மகனை கலாச்சாரம் அனுப்பிட்டு
இப்ப கேக்குக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். மாங்கோ இதுதான் கேக்குக்குரிய பொருள். சாக்லேட் கிரீம் பிஸ்கெட், அதே மாதிரி ஒரு டம்ளர் சீனி, பிளம்ஸ், சொக்கோ பவுடர், சொக்கோ பவுடர், கோதம்பமா, இஞ்சால பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பால், இது பேக்கிங் பவுடர். என்ன பால்? பவுடர் பவுடர் ஆகுறதுக்கு அப்படியே சுகரையும் சேர்ப்போம். உதயம் சுகர் இனிக்கிறதுக்கு சார், நாங்கள் மிச்சி கப்பில் அடிச்சுட்டு வந்து பார்ப்போம். அடி அடி கேட்க போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோமாம்மா? மிச்சி கப்புக்கில் அடிக்க, மிச்சி கப்புக்கு என்னத்தை போட்டு அடிக்க? பிஸ்கெட்டும் சீனியும் போட்டு கொண்டு வந்து நாங்களே இல்லை. சரி, அப்போ நான் பிடிக்கணுமே. இதை நீங்கள் அதை அப்படி பிடி நார்மலாக நீங்களுக்கோ அப்படியே அடிக்கிறது எப்படிங்க பாருங்க. ஒரு கால மிக்சியில வச்சு பழக்கம் இல்லையே, அடிவாரு மிக்சியோட. சரி போடும். வடிவேலு தலைய தந்த போல உங்களுக்கு தலைய தந்தது. மிக்சியில் அடிச்சு கொண்டாந்துட்டான் பவுடர் ஆக்கி. இஞ்ச பாருங்கோ, இன்னொரு பவுடர் ஆக்கிட்டேன். இனிமேல் நாங்கள் இதை அரிதட்டில் அரிக்கணும். அந்த பிஸ்கெட் கட்டிகளாக இருக்குமெண்டா தாண்டி வெந்தா அவிஞ்சு விடுக்கா கேக்குக்க வேண்டா இருந்தா சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும். ஆனால் வடிவாத்தானுங்க இருக்குது. அவன் எப்படி சாப்பிடுவோமே, நல்லா வாசமாக இருக்கு எல்லாம். பிஸ்கெட் இல்லாத வேற எங்கள் இவ்வளோ கட்டியும் இருந்துருக்கேன்னு தெரிஞ்ச. இவ்வளோ கட்டியும் இருந்தால் அந்த கேக்குக்குள்ள என்ன சொல்கிறார், இப்படியே கட்டித்தன்மையாக இருக்கும். இதை இருக்க இதை இப்படியே தவிர்ப்போம் வேண்டாம். முடிவே சரி தேய்ச்சி. இப்போ நாங்கள் இதோட கோதம்பமாயும் சேர்ப்போம். இவ்வளோ கூட்டிட்டோம் இல்லை கணக்கே இருக்கும். இந்த கொஞ்சம் இதாக இருக்காது சேர்த்து பார்ப்போம். சொக்கோ பவுடர் போடுங்க. அடுத்தது சொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர். எத்தனை கரண்டி போடணும்? 2 கரண்டி நாங்கள் எடுத்தோம். மாவு கேட்ட மாதிரி தானே, பிஸ்கெட்டு மாவு கேட்ட மாதிரி
எடுக்கலாம். நாங்கள் ஒரு பிஸ்கெட் என்றால் ஒரு இது கரண்டி காணும். நாங்கள் ரெண்டு பிஸ்கெட் என்றால் ரெண்டு கரண்டி எடுத்தேன். அடுத்தது போடுங்கோ ரெண்டு கரண்டியே அளவாக தான் எடுத்துக்கணும். பேக்கிங் கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர் இருந்தாங்க பவுடர், இது பேக்கிங் பவுடர் இல்லாட்டா நீங்கள் அப்ப சோடாவும் சேர்க்கலாம். பேக்கிங் பவுடர் எடுத்துனே இவ்வளோ இந்த மாதிரி சொட்டு போடுங்க. சரி காணும் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் தானே விடுறேன். இதுக்கு பிறகு என்ன போடுற சொல்லுங்க அப்பா? பால், பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பான். நான் சே ஊத்தட்டு ம் நான் கரைக்கிறேன், நீங்கள் சே விடுங்க. பசுப்பால், பசுப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் கரைக்கிறேன்டா? கட்டிக்க ஆயிரும் இல்லை அதே நான் தட்டா எப்படி பார்த்தாலும் கரைக்குவாங்க. கரைங்க விடுங்க, அப்படியே விடுங்க. என்ன வடிவாக என்ன வட பாட்டு? குங்கி, குங்கி குங்கி நல்ல படம் கடைசி கட்டம். ஆனா கடைசி கட்டம் பார்க்க கூடாது, கடைசி கட்டம் தான் பாக்குறேல இந்த படத்துல. அளவு ஏது மச்சான் இப்ப கேக்கு பருக்கு பாப்பீங்கள் அடுப்பை நாங்கள் கையோட மூட்டிட்டு இதையும் செய்த நாங்கள் நாங்கள் இப்படி ஒரு பாத்திரத்துல தான் இந்த கேக்கை விட போறோம். இதுக்கு முதல் நாங்கள் நெய் நெய்யும் பூசலாம், அப்படி இல்லாட்டா நெய்யும் பூசலாம். ப்ளம் செனி போட போகிறோம், போடாட்டா மேலால போட்டா அப்புறம் போடுங்க. என்ன வடிவே இருக்கு சார்? அந்த இந்த டிசைன்ல வேறு பட்டி 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 பட்டியா இந்த கேக்கா வேற ஒன்றும் இல்லாட்டா சாக்லேட் க்ரீமா மாறும். சரி நாங்கள் இப்படியே வளைச்சி விட்டுட்டு அடுப்பில் வைக்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணிக்காய் நாங்கள் விட்ட நாங்கள் இப்போ இதுக்கு மேலால் சரி போடுங்க. அதுலேயும் ஒரு ஆசை புள்ளி புள்ளியாக போட ஒரு ஆசை அப்படிஞ்சு வரைக்குன்னா இருக்கும் தெரியுமா? இல்லை அப்படியே கட்டஞ்சு வரும் நிறைய போடுவோம். சரி இது இஞ்சால பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய அடுப்பு. தண்ணி இஞ்ச கொதிக்க வச்ச நாங்கள் இப்போ இந்த தண்ணிக்கு இந்த அடுப்பு இறக்குவோம். பயம் இஞ்ச நல்ல வடிவாவி வருது என்ன தண்ணி கொதிச்சுட்டுது. இப்போ நாங்கள் அதுக்கு மேலே இதை தூக்கி வைக்க போகிறோம். இப்படி தூக்கி வச்சுட்டு இந்த ரேயாலேயே இப்படி மூடி விட போகிறோம் என்றால் இப்படியே நல்ல வடிவாக பொங்கி அந்த தண்ணியிலே அவிவேன் அப்படிஞ்சு கேக்கா வரும். அதுக்கிடையில இது என்ன செய்ய போறோம்? இந்த கண்டோசை இந்த அடுப்புல நாங்கள் வைக்க போறோம். ஏன்னு சொன்னா கேக் அவிஞ்ச உடனே இந்த கண்டோசை நல்ல வடிவா கரைச்சிட்டு மேலால பூச போறோம். இப்ப பால்ல அப்படியே கரையுங்க என்ன விழுந்த கவனம் கவனம் ஒன்றும் விழாது விழக்கூடிய அடுப்பு இல்லை தானே இங்க. இங்கே அடுப்பு என்ன மாதிரி அடுப்புன்னு தெரியும் உங்களுக்கு? தெரியும் விழாதுங்கோ. சரி சரி மனம் பயந்தால் ஒன்றும் செய்யலாதான் கரையும் தானா சூட்டிலேயே கரைஞ்சி வரும். ஓ அப்படியே விடுங்கோ. இப்படியே இஞ்சால நில வடிவா அது கரைஞ்சி வந்தோடனே கிரீம் சுப்புறோம். கொஞ்சம் சீனி போடுவோம். என்னது கிரீம் தானே? அப்போ இது நல்ல வடிவா பொங்கி அவியட்டோம். நாங்கள் புரியான்னு இப்போ பட போறீங்களே. சரி நாங்கள் அவிஞ்சோன்ன பார்ப்போம். நல்ல வடிவா அவிஞ்சிருக்கும் எதுக்கும் பார்ப்போம். என்ன ஐயோ ஆவி ஆவி ஒரு ஆசையா தான் கிடக்கு. ஓ எப்படி அவிஞ்சிருக்கு? ஏன் இப்படி எங்களை நக்கல் பண்றீங்க? என்ன மாதிரி அவிஞ்சிருக்கண்டு பேருங்க கொஞ்சம் இஞ்சு ஆறு ஒன்று இஞ்ச பேருங்க ஒழுகுதன்றீங்க ஒன்றுமே இல்லை இஞ்சு நல்ல வட்டி வா அவிஞ்சிட்டு இஞ்சு இது என்னவே நான்
இந்த ரேயில் கவுட்டு கொட்டி ஆறுனோட தான் கொட்டணும். நல்ல வடிவாங்க ஆறினோடனே கவுட்டு விட்டான். பில்ல 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 மாடுங்க. இஞ்சி பாருங்கோ என்ன மாதிரி கேக் வந்துட்டேன்டு. வெட்டி தரட்டுமா உங்களுக்கு? இது விரட்டு இல்லானா கண்டோசா. இஞ்சி இன்னொரு ஆசையா இருக்கு. இஞ்சி ஆ இஞ்சி பாருங்க. இஞ்சி பாருங்க. வாவ் நல்ல பஞ்சா இருக்கு. உண்மைக்குமே பிஸ்கெட்டில் எங்களுக்கு பிடிச்சது. அதே மாதிரி நீங்களும் செய்து பார்க்கலாம். இன்னும் அடுப்பை விட நீங்கள் இப்போ கேக் தட்டு அந்த குடுப்பினி கேக்கு பேக் பண்ணுற அதில் கொடுத்தீங்கன்றாலும் நல்ல டேஸ்டாக நல்ல சுவையான கேக்கு தான் தான் நாங்கள் தயார் பண்ண கேக்கு. உண்மையாச்சு இப்படி பஞ்சாலாம் எதிர்பார்க்கலாம். நல்ல வித்தியாசம் வித்தியாசமாக கேட்கேன். உண்மை நான் எதிர்பார்க்கல. ஏதாவது பிளக்கு வேண்டான்னு எதிர்பார்த்தேன். நல்ல பஞ்சா வந்து டிஞ்சு வேணும். ஆனால் அச்சு எடுத்து செஞ்சிருக்கலாம். இஞ்சு நல்ல சூப்பராக இருக்கு. ஆனால் டீ ஒன்று போட்டுருந்தா மணியாக இருந்துக்கும். நேரம் செஞ்சுட்டு பார்க்கவே எங்களை இருட்டாக தான் இருக்கும். சரி என்ன காணும் உங்களுக்கு எல்லாரும் கேக்கு. நாங்களும் இப்போ டீயோட உள்ளுக்கு சாப்பிட போகிறோம். இப்போ வா என்ன சாக்லேட் க்ரீம் இந்த கரைச்ச வஞ்ச பேருங்கோ. இப்போ பூசித்தான் நான் சாப்பிட போகுதா? அது கொஞ்சம் இப்படி பூசி போட்டு சாப்பிட போறாவா? அந்த பிஸ்கெட்ல இருந்த க்ரீம் அதைத்தான் காய்ச்சி வச்சிருக்கான். வீடியோ எடுக்கிறக்கன்ற ஆள் இருந்தா ஓகே பரவாயில்ல. நானும் வந்து ரெண்டாயிரம் செலவனுக்கு ஒரு கொடுத்து சாப்பிட வச்சிருக்கலாம். கேட்க பார்க்க ஆசையாக கிடக்கு. எனக்குண்டா என்ன பிரச்சனை பிளங்கையும் இல்லை. ஏன் தம்பி இப்படி சொல்றேன்? இங்க என்ன டேஸ்டா கிடாக்குஞ்சு இங்க வட்டி வட்டி காட்டுறது உங்களுக்கு துண்டு துண்டா வெட்டோம். எங்க பிள்ளை தங்கச்சிக்கா போய் பாருனுக்கா நாள் பிறந்து ஓடி கேக்கு சாப்பிடுங்க. அம்மா மாண்டு ஓடி ஏங்கோ வாங்கோ. அஜிங்குட்டிக்கு கேக்கு சாப்பிட பார்த்து சொல்லுங்க. சாப்பிட பார்த்து சொல்லுங்க. ஒருக்கா அங்கே இப்போ மாமாவுக்கு ஒருக்கா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. கேக்கு தச்சேன் காத்து மேலே சொல்லுங்க. காத்து மேலே சுட்டு மேலே சுடுவது தங்கத்துக்கு பார்த்துங்க. தங்கத்துக்கு சுடுவதா கடவுளே? காத்து மேலே சுடவே இல்லை. நடிப்பு சரி என்ன கேக்கு சரி இல்லையோ தசியா ஒண்ணும் என்ன மாதிரி இருக்கு? தங்கமே எப்படி இருக்கு ஐயா? தங்க கேக்கு நல்லா இருக்கு. அவருக்கு எப்படியோ முடிச்சு கொள்ளுவான். கேக் உண்மைக்குமே நல்லா இருக்கு. இதே போல நீங்களும் வீட்டுல பிஸ்கெட் வாங்கி பெரிய சில வண்டியும் இல்லை ஒரு டம்ளர் பாலும் கோதம்பமா சீனி முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவு செய்து பாருங்கோ. உண்மைக்குமே நல்ல மாதிரி நினைக்கிறேன். நல்ல மாதிரி பாரு. இது என்ன கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம். பாய்.